அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழக மக்களை மிகவும் அச்சுறுத்தும் விஷயமா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள வரும் வட இந்தியர்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லலாம். எதனால அப்படின்னா, நாளுக்கு நாள் வட இந்தியர்களோட வருகைன்றது அதிகரிச்சுட்டே இருக்கு. ஆனா இதுல ஒரு பகீர் செய்தியா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு எவ்வளவு வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வராங்க அப்படின்ற ஒரு எண்ணிக்கையை அரசாங்கம் அலட்சியமா விடுறதுனால தமிழக மக்கள் அமைதியான சூழல தான் இருக்குமா அப்படின்ற பெரும் சந்தேகத்துக்குள்ளாயிருக்காங்க. இது குறித்து அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம், வாங்க பாக்கலாம். ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஆயிரக்கணக்கான வட இந்தியர்கள் வராங்க அப்படின்னு தினந்தினம் நியூஸ் சேனல்ல நம்ம பாத்துட்டு தான் இருக்கோம். ஒரு தடவை பெரம்பூர்ல பாத்தீங்கன்னா, அதிரடியா நடந்த சோதனையில டிக்கெட் எடுக்காம இவ்வளவு வட இந்தியர்கள் குடும்ப குடும்பமா வெளியேற்றப்பட்டாங்க. பாக்குறதுக்கே பயமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளவு வட இந்தியர்கள் இந்த ட்ரெயின்ல இருந்து இறங்கும் போது இவ்வளவு பேர் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா, அப்ப தமிழக மக்கள் எங்கதான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு பெரும் சந்தேகத்துக்குள்ளா இருக்கு. கருத்து கணிப்புகள் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழர்களுக்கு நிகரா வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னும், இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா தமிழ்நாட்டை சரிசமமா கேட்பாங்க அப்படின்னும், இதனால பிஜேபி கட்சி தமிழ்நாட்டுல கால் ஊன்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கும்னும், இது எல்லாமே மோடியோட சதிதான் அப்படின்னும் நிறைய கருத்து கணிப்புகள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழக அரசு எப்படி இவ்வளவு அலட்சியமா இருக்காங்க அப்படின்னு எல்லாருமே கொந்தளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு வட இந்தியர்கள் உள்ள வந்துட்டு இருக்காங்க, எப்படி அவங்களோட பட்டியலை எடுக்காம இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழக அரசோட அலட்சியத்தினால தமிழ்நாடே தமிழர்களை விட்டு போயிடுமோ அப்படின்ற பயம் இப்ப எல்லாருக்குமே எழுந்துட்டு வந்துட்டு இருக்கு. 12 காலங்களா சீமானவர்கள் பாத்தீங்கன்னா வட இந்தியர்கள் வர்றதோட பின்னணியை பத்தி நமக்கு விளக்கிட்டு இருக்காரு. 12 காலங்களுக்கு அப்புறம் தான் அவங்களோட வருகையின் அர்த்தமே நமக்கு புரிய வருது. இதனாலதான் பாத்தீங்கன்னா மோடியோட சதி அப்படின்னு சொல்றாங்க. தமிழர்கள் பாத்தீங்கன்னா எப்போதுமே அடிமையாக தான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு. எதனால அப்படின்னா, 70 காலங்களா நம்மள திராவிடர்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் ஏமாத்திட்டு இருந்தது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா மோடியோடைய சதினால இவ்வளவு வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா தமிழ்நாட்டையே சரிசமமா கேட்கும் ஒரு சூழல் உருவாகும். இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு திருப்பூர் சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். ஆயிரக்கணக்கான வட இந்தியர்கள் சேர்ந்து ஒரு தமிழன் அடிச்சது பாத்தீங்கன்னா ரொம்பவே பரவலான ஒரு செய்தியா காணப்பட்டுச்சு. ஆனா இன்னி வரைக்கும் தமிழக அரசு அந்த வட இந்தியர்களை எதிர்த்து எந்த ஒரு தண்டனையுமே தரல. நாளுக்கு நாள் தமிழ்நாட்டுல வட இந்தியர்களோட அராஜகம் பாத்தீங்கன்னா அதிகமாகிட்டே இருக்கு. எதனால அப்படின்னா, பல்வேறு இடங்கள்ல வட இந்தியர்கள் சேர்ந்து தமிழர்கள் அடிக்கிறது அப்படின்றது ஒவ்வொரு நியூஸ் சேனல்ல நம்ம பாத்துட்டு இருக்கோம். ஆனா தமிழக அரசு எதனால கண்டுக்காம இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் கொந்தளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனாலதான் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் மேல நிறைய விரக்தி ஏற்பட்டு இருக்கு. தமிழ் தேசியம் தான் தமிழ்நாட்டுக்கு சரி அப்படின்னு எல்லா மக்களும் சிந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனாலேயே பாத்தீங்கன்னா சீமான் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்றது 60% இது வரைக்கும் உறுதியாக இருக்கு. மேலும் இந்த சூழல் இப்படியே தொடர்ந்துருச்சு அப்படின்னா சீமான் அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு 90% வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு, கூடிய சீக்கிரத்தில் அவர் ஆட்சி அமைப்பாரு அப்படின்னு நிறைய அரசியல் விமர்சகர்கள் கணிச்சிருக்காங்க. மேலும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.